அதாவது ஒரு நோயாளியாக இருந்த காலகட்டத்தில் ஒரு மருத்துவ உதவி எல்லா மருத்துவ உதவிகளும் கைவிட்ட காலம் அது. கடைசியாக என்னுடைய ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது டாக்டர் சித்திக் ஜமால் பசுலூர்கிட்ட தான் வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக அப்போ என்னுடைய நோய் தீர்ந்தது. தீர்ந்த பொழுது எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், எல்லா மருத்துவ உதவிகளும் கைவிட்டதுக்கு அப்புறமேட்டு ஒரு அக்குபஞ்சரில் ஃபெதர் டச் அப்படின்னு சொல்லக்கூடிய முறையில் நான் குணப்படுத்தப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இதை எப்படியாவது கற்றுக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அதில் எம்டி பிஹெச்டி பண்ணேன். அதனுடைய யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸராக வந்தேன், எல்லாமே பண்ணேன். ஆனால் என்னுடைய பிஹெச்டி படிக்கக்கூடிய காலத்துக்கு முன்பு இருந்தே என் குருவோடு கூட வந்து நான் பயணத்தில் இருக்கேன். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், 88 வந்து அவருடைய சீடர்களால் 2 முறை நான் தீட்சை வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக குண்டலி தீட்சை வாங்கியிருக்கேன். என் குரு மூலமாக 3வது தீட்சையை வாங்கின ஒரு காலம் அது. வாங்கினதுக்கு அப்புறமேட்டு அவரோடு கூட பயணிக்க ஆரம்பித்தேன். பயணிக்க ஆரம்பித்த காலகட்டத்தில் தான் ஒரு நாள் நான் அந்த பிஹெச்டிக்காக ரிசர்ச்சுக்காக எடுத்துக்கிட்ட ஒரு சப்ஜெக்டை வந்து ஒரு டயக்ராம் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஒரு புரிதல் இல்லாமல் இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒரு மருத்துவத்துறை தன்னுடைய தியரி ஒன்றா சொல்லியிருக்குது, ப்ராக்டிக்கலாக ஒன்றா சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவை நாடிகளோடு சரியாகவும் தொடர்புபடுத்தலை. மூன்று கோணங்கள் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கண்டுபிடிப்பாக இருந்துச்சு. இது எப்படி இதை இன்டர் கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரியல ஃபஸ்ட்டு. அப்போ என் குரு கூட நான் பஸ்ஸில் வரும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்னைய தற்செயலாக அந்த ஒரு பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு, அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்தால் அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். வந்து, நீ என்ன தியானத்தில் இருக்க அப்படின்னு கேட்டார். ஆமாம் சாமி அப்படின்னு சொன்னேன். எப்படி நீ பாட்டு தானே கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்டார். சாமி, ப்ராக்டிஸை சொல்லி கொடுத்துருக்கதே உணர்வோடு கூட எல்லாத்தையும் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நான் உணர்வோடு அதை கவனிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு மட்டும் போய் சொன்னேன். வேறு வேண்டும் அவர் என்கிட்ட பேச கிடையாது. நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் அதிலிருந்து 15 நாட்கள் தூங்காமல் இருந்து கண்டுபிடிச்சது தான் இந்த மருத்துவம். ஆக்சுவலாக இது தியானத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதை என்னுடைய பிஹெச்டியை நான் எழுதி கொடுத்தேன். ஆக்சுவலாக என்னன்னு சொல்லிட்டு, இந்த மருத்துவ முறை நான் என்னுடைய தியான வழியில் குண்டலி தியானத்தின் மூலமாக நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆக்சுவலாக இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டால், காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், நாடிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கும் மனித உடம்புக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியல. அதே போல் உடம்புல கூடிய சக்திகள் அந்த நாடிகள் மூலமாக எப்படி தொடர்புபடுத்துங்கிறது தெரியல. ஆனால் அனைத்தையும் தொடர்புபடுத்தி அவை அனைத்துக்குண்டான வழிமுறைகளை கண்டுபிடிச்சேன் என் குருவனுடைய ஆசையினால். ஆக்சுவலாக இது என்னுடைய முதல் கண்டுபிடிப்பு. ஆனால் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படி சொன்னால், நான் முதல் முறையாக அதை இன்வென்டர்னு சொல்லிட்டு நான் எழுதினேன். ஆக்சுவலாக என்னுடைய அட்வொகேட் பாலாஜி சார் வந்து அப்போ வந்து அங்கே சேலத்தில் படிச்சுட்டு இருக்கார். அப்போ நான் அப்போ கிளினிக் வச்சிருக்கும் போது என்னுடைய பேட்டர்ன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது நான் தெரியாது எனக்கு. ஏன்னா ஒரு இன்வென்ஷன் பேட்டர்ன் அப்ளை பண்ணுங்கிறது தெரியாது. ஆனால் ஒரு பல பேர்த்திட்ட முயற்சி பண்ணுற போது எனக்கு ஐடியா யாரும் தரல. ஏன்னா இது நான் மெடிசன் கேட்டகரி அப்படிங்கிறதுனால. அப்போ முதல் முறையாக டாக்டர் கார்த்திகேயன் எனக்கு அறிமுகமானார். அவர் தான் இவங்களுடைய எல்லாருடைய நம்பர்ஸையும் எனக்கு வாங்கி கொடுத்தார். ஆக்சுவலாக ஸோ வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் பேட்டர்ன் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜி சார் நித்யா மேடத்து மூலியமாக நான் ஆர்கே தேவன் அவர்களை வந்து விஐடியில் மீட் பண்ணி அவர்கள் எனக்கு வந்து அனுமதி தந்தார்கள். ஒரு மணி நேரம் நாங்கள் பேசியிருப்போம். அப்போ தான் அவர் சொன்னார், ஓகே உங்கள் இன்வென்ஷன் இதுதான் நீங்கள் சொல்ல வரீங்க கரெக்டு தானே அப்படின்னு என்கிட்ட கேட்டார் ஒரு கேள்வி. ஆமாம் அப்படின்னு சொல்லி பதில் சொன்னேன். அதன் பிறகு தான் அதை என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், என்னை ரெக்கார்டாக எழுதித்தர சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்தியா ஃபைலிங் அனுப்பிச்சு பிசிடிங்கிற கவுன்சிலில் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டார் ஆர்கே திவான். கேட்டார் என்ன கேட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டால், உங்களுடைய ஃபைல் ஆல்ரெடி இஃப் இட் இஸ் எக்ஸிஸ்டிங் அப்படின்னு சொன்னால் இந்தியாவுடைய ஃபைலிங் சேர்த்து போய்விடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொன்னேன். ஏன் எப்படி அவ்வளோ தைரியமா அப்படின்னு கேட்டார். அப்போ தான் பதில் சொன்னானே, இது என்னுடைய இன்வென்ஷன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், எனக்கு அவர் என் குருவோடு கூட வந்து பல பேர்த்துடைய அறிமுகங்கள் இருந்துச்சு அந்த டைமத்தில். அதனால் அக்குப்பஞ்சல ப்ரொஃபஸராக ஆல்ரெடி யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸராக இருக்கவங்க, யூனிவர்சிட்டி சேர்மனாக இருக்கவங்க எல்லாத்தையுமே எனக்கு பழக்கம் அப்படிங்கிறதுனால எனக்கு நன்றாக தெளிவாக தெரிஞ்சிருந்தது. இவர்கள் யாருக்கும் நாடிகள்னா என்ன என்று தெரியாது என்பதை மிக தெளிவாக தெரிஞ்சிருந்தேன். அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொன்னேன். அதனால் அந்த பிசிடி ஃபைலிங் அக்செப்ட் பண்ணிடுச்சு. ஃபஸ்ட்டு பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜெனிவாவில் பிசிடி கவுன்சில் தான் எனக்காக பண்ணாங்க.
ஸோ அதை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு தான் ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆஃப்ரிக்கா எனக்கு பேட்டன் கிராண்ட் பண்ணாங்க. இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை சரித்திரம் முதல் முறையாக எனக்கு தொடங்குது ஆக்சுவலாக. ஸோ இன்வென்டராக நான் மாறுறேன். மாறினால் எனக்குள்ளார வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வு அதிகமாக இருக்குது. தியானத்தில் இருக்கிறதுனால நமக்குள்ள அகங்காரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிற ஒரு நினைப்பில் இருந்துகிட்டு இருந்தேன். ஆனால் எனக்குற ஒரு பழக்கம் இருந்தது, எப்பயுமே வித்தை கத்தவனுக்கு வந்து ஒரு ஒரு திமிர் இருக்கும் இல்லையா, அந்த அந்த இது அந்த திமிருங்கிறது தெரியல. இப்போ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் என்னுடைய கிளினிக்குள்ளே உள்ள வரணும் அப்படின்னு சொன்னால் எல்லா பேப்பர்ஸையும் நீ வெளியே வச்சுட்டு வா, உன்னுடைய சம்மந்தப்பட்ட ரிப்போர்ட்ஸ் அடுத்து வெளியில் வச்சுட்டு வா, அதுக்கப்புறம் நீ என்கிட்ட உள்ள வா அப்படின்னு சொல்லுவேன். நோயாளிகள் பயப்படுவாங்க ஆக்சுவலாக. ஏன்னு சொல்லி கேட்டால் இவருக்கு என்ன தெரியும், நம்ம என்ன சொல்ல போகிறோம், நீ வாயுவை தரக்கூடாதுன்னு சொல்லுவேன். நீ என் உன்னுடைய கம்ப்ளைண்ட் பற்றி என்கிட்ட சொல்லக்கூடாது, நான் நாடி பார்த்ததுக்கு அப்புறமேட்டு நான் உங்ககிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லுவேன். இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸாக இருந்துச்சு. இது ஒரு காலகட்டம் வந்து ஒவ்வொரு முறையும் என் குழு கூட தான் இருக்கேன் நான். ஆனால் அவர் என்னை உணர்த்துகின்ற ஒரு முறைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு காலகட்டம் வரகின்ற வரைக்கும் காத்திருந்தார். ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒரு நாள் ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க, அந்தம்மா தன்னுடைய கம்ப்ளைண்ட் பற்றி சொல்லிக்கிட்டே வந்துச்சு, நான் லிஸ்ட் எழுதிட்டே வந்தேன். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 60 to 65 மாத்திரைகள் அந்தம்மா சாப்பிடுது. எத்தனை வருஷமா சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், 35 சாப்பிட்றேன்னு சொன்னிச்சு. அப்படியே பேப்பரை பேனாவை கீழே வச்சுட்டேன் நான். ஏனென்றால் 35 அந்த மாதிரி வாழ வச்சிருக்கிறது மருந்து ஒன்றுமே பேச கிடையாது. அன்றைக்கு விட்டேன், நீங்கள் எது சொல்லுவதான்னு தான் சொல்லலாம், என்கிட்ட ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வரலாங்கிறத. ஏனென்றால் அது வரைக்கும் எனக்கு தெரியாது, நான் என்னுடைய துறையில் நான் ரிஜிடாக இருக்கேன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டால், எல்லா பேஷண்ட்டையும் நீங்கள் உங்கள் பேப்பர்ஸ் கொண்டு வந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி பார்த்த பேஷண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, டாக்டர் நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு பழக்கமே கிடையாது, சார் நீங்கள் எப்படி இந்த மாதிரி பழக்கத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் மருத்துவனாக ஆனது மாத்திரமல்ல, நான் மனிதனாக நான் இறை ஆற்றலுக்கு மத்தியில் நான் கடந்து செல்கின்ற ஒரு மாற்றத்துக்குள்ளாயிருக்கேன் என்றால் என் குருவாளாயிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக நான் பதில் சொல்கிறேன். அப்போ அவர் ஒரு பதில் கேட்டார். ஒரு நாள் வந்து ஒரு ஒரு நிகழ்வு மட்டும், ஃபஸ்ட்டு தகவல் தடவை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு சில பேஷண்ட்ஸை வந்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னாவே ரிப்போர்ட் எனக்கு தெரியுது, தான் கண்டிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அவர் இறந்து போயிடுவார்னு எனக்கு தெரியும், பயங்கரமாக ஷாக் ஆகிட்டேன். முதல் முறையாக ஒருத்தர் இறக்க போறாரு அப்படிங்கிறத நாடியை பார்த்ததுனால எனக்கு பயங்கரமா அழுகு ஆக்சுவலா. அப்ப அவர் முன்னாடி என் குருமணி அழுத்தத்துக்கு அவர் ஒரு பாட்டு பண்ணாரு, அதாவது போர்க்களம் மாறலாம் போர்கள் மாறாது அப்படின்னு சொல்லிட்டு. பயங்கரமான கோவம் என் குரு மேல. இது என்னது, நாம என்ன கேட்டுட்டு இருக்கோம், ஒருத்தனுக்கு சாக போறாங்கிற கண்டிஷனை பத்தி பேசிட்டு இருக்கோம், இவர் என்னது அந்த போர்க்களம் மாறலாம் போர்கள் மாறாது அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, அந்த மாதிரியான ஒரு நிலையில் என்னுடைய வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு மாறினுச்சு ஆக்சுவலாக. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் வந்து என்னுடைய மருத்துவ உதவி அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த எல்லைகள் வரைக்கும் செல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கும் இறைவனுடைய திட்டம் இருக்குது அப்படிங்கிறது. அந்த லெவலில் அடுத்த பரிணாமத்துக்கு வர, இப்படி ஒவ்வொன்றாக ஒரு உயர் அதிகாரிகள் வந்து ஒரு செக்யூரிட்டிஸோட வந்திருக்காங்க, நான் பேஷண்ட்ஸை வந்து வரிசை பிரகாரம் தான் பார்க்குற பழக்கம், இதுக்கு நல்லா பார்த்துட்டுருக்கேன், வெரி குட் அப்படின்பாரு எங்களுக்கு குரு. எதை செஞ்சாலும் நான் என்னை வெரி குட் அப்படின்ட்டு சூப்பராக பண்ணுறேன் அப்படின்ட்டு. அப்போ அவங்க உட்காந்துருக்காங்க, நான் உள்ள பேஷண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்த்துக்கிட்டு இருந்தால் அவர் ஒரு டாக்டர் கொஞ்சம் அர்ஜென்ட்டு நான் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். சரின்னு சொல்லிட்டு சரின்னு பார்த்துட்டேன். என் குருக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், கரெக்ட் தான் நீ செஞ்சுருக்கிற, உன் தர்ம பிரகாரம் நீ வந்து பேஷண்ட்ஸை கரெக்டாக வரிசையாக பார்த்துருக்க அப்படின்னாரு. இந்த நிகழ்வுகள் ஒன்றல்ல ரெண்டல்ல நிறைய நாட்கள் நடந்துக்கிட்டே வந்துச்சு. ஒரு நாள் திடீர்னு என் குரு இந்தான படுத்திருக்காரு, நான் அந்தான படுத்திருக்கேன், ஏதோ ஒரு விஷயம் பேசுகின்ற போது ஒருவரை பற்றி பேசுகிற ஒரு உயர் பொறுப்பில் ஒருத்தர் இன்னொருத்தர் இருக்கிறாரு அவரை பற்றி பேசுகின்ற போது அவங்க வந்தாங்க, நான் இப்படி தான் ட்ரீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டார். நம்ம அவங்க ஆஃபீஸ் போனோம் அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம பார்த்துட முடியுமாப்பா அப்படின்னு கேட்டார். சிம்பிளாக கேட்டார், என்ன அவங்க ஆஃபீஸ் நம்ம போனோம்னா நம்ம பாத்திரம் முடியுமான்னு கேட்டேன். முடியாது சார் அப்படின்னு. அப்போ அவர்களுக்கு இறைவன் ஆற்றலால் அவர்களுக்கு ஒரு தகுதியும் அவர்களுக்குள்ள பதவியும் கிடைச்சிருக்குங்கிறத நீ நம்புறியான்னு கேட்டார். எஸ் சாமி அப்படின்னு. அப்படின்னு சொன்னால்
அனைவரையும் சமமா நடத்துவதிலிருந்து அவர்களை மாறுபட்ட நிலையிலிருந்து நீ நடத்த கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ உணர்ந்து கொள்ள விடுவினர். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒவ்வொரு இடமாக ஒவ்வொன்றாக என்னுடைய குணக்குறைகளிலிருந்து நான் மாறுபட்ட நிலைக்கு என்னை தள்ளிக்கிட்டே வர, என என் முதல் பார்வையிலேயே என் குரு எனக்கு சேர் எடுத்துப்பட்டார். அதுதான் என்னுடைய முதல் பார்வை. ஃபஸ்ட்டு என் குருவை சந்தித்த பொழுது, ஏன்னா லட்சக்கணக்கான சிஷ்ய பிள்ளைகள் அவருக்கு, பெரிய பெரிய அதிகாரிகள்லேருந்து பெரிய பெரிய பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் வரைக்கும் இங்கே சாமியார்களாக எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோ பேர்த்துக்கும் அவர் குரு வச்சுலாம். பல பேர் சொல்கிறது கிடையாது, நான் சொல்கிறேன் பதில். நான் இருந்திருக்கேன் கூட, இப்படி சேர் எடுத்து போட்டார். அதுதான் என்னுடைய முதல் பார்வை. அதே போல தான் இங்கே ஜஸ்டிஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அவரை சந்திக்கின்ற போது அவர் சேர் எடுத்து விடுவார். எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். அதுதான் அந்த நிறையில் நிறை குடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பது என்னுடைய கண்களுக்கு படுகின்றது. அதே போல் புண்டை சார் வந்து உலகம் முழுக்க போயிருக்காரு, அப்துல் கலாம் ஐயா கூட இருந்திருக்காரு அப்படின்னாலும் கூட வந்து எங்களோடு கூட பழகுகின்ற போது அவர் சாதாரணமாக இருக்கார். ஆக்சுவலாக ஜஸ்டிஸில் நான் நிறைய சந்தேகங்களும் கூட கேட்டிருக்கேன், இந்த கேஸ் விஷயமாக இப்படி ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர்கள் என்னை நண்பனாக பவித்திருக்காத தவிர அவர் நீதி அரசராக இருந்து நிறுத்த என்று பேசுனது கிடையாது. இப்படி ஒரு நிலைகள் ஆக்சுவலாக. அதே போல் ஈஸ்வரன் சார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு நாள் கூட தன்னுடைய உயர் அதிகாரியாக என் இடத்தில் பழகினது கிடையாது. நான் ரொம்ப சாதாரணமாக எல்லாத்தையும் பேசியிருக்கேன், ஆனால் அனைத்துக்கும் பொறுமையாக பதில் சொல்லியிருக்கார். இப்படி ஒவ்வொருவரும். அதே போல் டாக்டர் கார்த்தி சாரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் ஒவ்வொரு கட்டத்திலையும் மாறுகின்ற போது அவர் பேட்டன் ஃபைல் பண்ணுறதுக்கு அவர் தான் ஹெல்ப் பண்ணார். அதே போல் அட்வொகேட் பாலாஜி நித்யா மேடம் வந்து பேட்டன் ஃபைல் பண்ணுறதுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு வந்து முதன்முறையாக இவர் தான் என்கிட்ட பேசினார், நீ டயபெட்டிக்கு அதாவது ஆன் த ஸ்பாட் குறைச்சி காட்டுற அளவுக்கு உங்களுடைய கெப்பாசிட்டி இருக்கான்னு கேட்டார் என்கிட்ட, டாக்டர் கார்த்தி சார் தான். அந்த கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமேட்டு, அதை நீங்கள் முதல்ல சாதிச்சு காட்டுங்க, உலகம் உங்களை அடுத்த லெவலில் பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்காக தான் 2012 ப்ரெஸ் மீட் வச்சு அதை குறைச்சி காட்டினேன். அடுத்ததாக கோவிட் டைமில் வந்து இப்போ சர்டிஃபிகேட் பற்றி புண்டா சார் பேசினார். ஆனால் கோவிட் டைமில் வந்து அவர் என்கிட்ட கேட்டார், நம்மளால் ஏதாவது உதவிகள் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டார். எல்லா மருத்துவ முறைகளும் ஒவ்வொரு உதவி செய்யுது அப்படின்னு சொல்லி எல்லாம் கேஷுவலாக பேசுகிறவங்க எல்லாருமே. ஆனால் அப்படி அவர் பேசின போது நிஜமாக உதவி செய்ய முடியும், ஆனால் எப்படி உதவி செய்யறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் அவர்கள் நாடி பார்த்து அதுக்கப்புறம் அவர்களுக்கு என்ன குறைகள் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அவங்களுக்கு வைத்தியம் பண்ணுறதுங்கிற முறையை தெரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இவர்களுக்கு எப்படி நான் வைத்தியம் பண்ணுறது அப்படின்னு எனக்கு புரியல ஃபஸ்ட்டு. அப்போ அதற்காக ஒரு டிவைஸ் ரெடி பண்ணது தான் என்னன்னு சொல்லி கேட்டால், இந்தந்த புள்ளிகளில் இம்யூனிட்டி எனர்ஜி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து என்னுடைய இன்வென்ஷனை உலகுக்கு கொடுத்தேன். ஆக்சுவலாக அதுதான் என்னுடைய ஏசிய புக் ஆஃப் ரெக்கார்ட். அதனால் என்னுடைய பேட்டர்ன் லாயர்ஸில் பாலாஜி சார் பேசும்போது தான் ஒரு வார்த்தை சொல்லுவார், என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய இன்வென்ஷன் தான் வேர்ல்டுலயே யூனிக்கானது அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ ஃபஸ்ட்டு ஃபைலிங் டைம்லேயே அவர் சொன்னதுக்கு அப்புறமேட்டு தற்செயலாக நம்ம ரகுநாதன் சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தான் அவர் தான் வந்து ஏசியனுடைய அட்ஜுடிகேட்டர் வந்து விவேக் சாரை எனக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. அறிமுகப்படுத்தி அதுக்கப்புறம் தான் என்னுடைய இன்வென்ஷன் வந்து யூனிக் பேட்டன் நான் மெடிசன் ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட்டு ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் அவார்ட் ஆணுச்சு. அதுக்கப்புறம் ஏசியானுடைய டாப் 100 வந்து இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் செலெக்ஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த கோவிட்டுக்குண்டான அவார்டும் அந்த அவார்டு தான். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் என்னோடு கூட அவர்களுடைய நிலையிலிருந்து என்னை எந்த இடத்துலையும் வேறு எந்த இடத்துலையும் பார்க்காம அவர்கள் என்னோடு கூட இருந்து எனக்கு ஊக்குவித்து என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதனால் இந்த அளவுக்கு வந்து என்கிட்ட பேஷண்டாக வந்தவங்களும் சரி, என்னுடைய நண்பர்களாக இருப்பவர்களும் சரி, ஒவ்வொருத்தரும் தனித்தனி தன்மைகளோடு அவர்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னாலும் கூட அவர்கள் ஒவ்வொருவரும் நிறைய இடங்களில் அவர்களால் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், நான் எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்கு எனக்கு பாடம் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். என் குருவால் கிடைக்கப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று என்றால், என்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேராலையும் நான் எந்த இடத்துலையும் என்னுடைய நிலை மாறிடக்கூடாது அப்படிங்கிறத
நான் உணர்ந்து வாழ எனக்கு அனைவரும் உதவியாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதான். அதனால் இந்த விழா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எனக்கு உலக ரெக்கார்டு அப்படின்னு சொன்னாலும் கூட வந்து இது முதலும் கடைசியுமாக என் குருவுக்கு தான் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏனென்றால் என்னை படிப்படியாக ஆளாக்கி, காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், தியான வழியில் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமேட்டு கடந்து வந்துட்டேன். கடந்து வந்துட்டால் ஒரு நோயாளிக்கு ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் மட்டும் பேசி முடிச்சிடுறேன். ஒரு நோயாளிக்கு நாடி பார்க்குறேன், அது ஒரு குழந்தை, விஎஸ்சி ஓப்பன் சொல்லக்கூடிய ஒரு ஹார்ட் டிசீஸ் உள்ள குழந்தை. ஒரு 10 to 15 தடவை அந்த குழந்தையை வந்து காலையில் ஃபீவர்னு கொண்டு வந்தாங்க, வைத்தியம் பண்ணுறேன், போயிடுச்சு. ஆனால் அந்த குழந்தைக்கு ஒரு சில துடிப்புகள் அதிகமாக தெரியுதை பார்க்குறேன். பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னு சொல்லி கேட்டால், எனக்கு தெரிந்ததை தாண்டி ஏதோ ஒன்று தெரிகின்றது அப்படின்னு சொல்லுகின்ற போது அது என்னன்னு எனக்கு அப்போ புரியல. ஆனால் எனக்கு பயம், அதனால் அந்த குழந்தையை தொடவே எனக்கு பயமாக இருந்துச்சு. ஆனால் அந்த குழந்தையை திரும்ப திரும்ப என்கிட்ட கொண்டு வராங்க. ஒரு 15 தடவை வந்திருக்கும், ஆனால் தொட்டுட்டேன்னு வையா பாதி போயிடும், கூட்டி போயிடுவாங்க. மறுபடியும் சரி, நீங்கள் நான் சூசகமான முறையில் சொல்லி கூட பார்த்தேன், நீங்கள் தயவு செஞ்சு வந்து ஒரு டாக்டர்கிட்ட காட்டிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுத்துட்டாங்க. நீங்கள் தானே ரெகுலராக பார்த்துட்டீங்க, அதனால் நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு வந்து கிளினிக்கை மூடுறேன். இவர்கள் வந்து நிற்கிறாங்க. வந்து நின்றால் எனக்கு பயம், என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த குழந்தை ஏன் இப்படி திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது, இந்த குழந்தை நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு தெரிந்த நாடுகளை தாண்டி இது தெரிகின்ற போது அவைகளை என்னால் என்ன பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்டால், அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான ஆற்றல் எங்கே இருக்குன்னு எனக்கு கண்டுபிடிக்க தெரியல. ஆக்சுவலாக அப்படியேப்பட்ட நிலைக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டால், தியானத்துக்கு போயிட்டு கம்முனு வந்து குழந்தையை உள்ளே கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாடிகள் பார்க்க ஆரம்பித்தேன். முதன்முறையாக ஒரு 360 நாடிகளை நான் கண் முன்னாடி பார்க்குறேன் அந்த குழந்தைகிட்ட. நான் எல்லா நாடிகளையும் பார்த்துட்டு எல்லா நாடிகளையும் ரெக்கார்டு எழுதி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த கம்ப்ளைண்ட் போயிடுச்சு அந்த குழந்தைக்கு. இன்றைக்கி அந்த பையன் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக அப்போ உலகம் நமக்குள் இயங்குகின்றது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவ ரீதியான ஒரு, ஏன்னா தியான வழி வழியில் இருக்கிறேன் அப்படிங்கிறதுனா அந்த தத்துவ ரீதியான உண்மை தெரிந்த பொழுது என்ன ஆணிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால், அடுத்த 3 நாள் நான் கிளினிக்கே போகல. சாமி வந்து ஏன் நீ கிளினிக் போகல அப்படின்னு கேட்டார். கேட்டபோது பதில் சொன்ன வந்து, இது என் கையில் ஒன்றுமில்லை, நான் எதுவும் செய்கிறதுக்கே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஒன்று, நான் வைத்தியம் பண்ணிவிட்டு நான் எப்படி அதை காசை வாங்குறதுன்னு கேட்டேன். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, டெய்லி போன அப்படின்னு சொன்னால் உக்கார்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓம் ஓம்னு சொல்லிட்டு தெரப்பி கொடுத்துட்டு உக்கார் அப்படின்றார். 3 நாள் ஆச்சு. 3.5 நாள் வந்து என்னை கேட்டார், ஆமாம் நீ கிளினிக் இருக்கல சேலத்தில் கிளினிக் போலியான்னு கேட்டார். அப்போ தான் நான் சொன்னேன், ஏன் சாமி இப்படி சொல்கிறீங்க, நான் தான் உங்ககிட்ட 3 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னேன், இப்போ சொல்லி இன்னொரு அப்படின்னாரு. திரும்ப சொன்னேன். அப்போ தான் அவர் பதில் சொன்னார், உன் கடமை மட்டும் நீ செய்ய போகின்றார் அப்படிங்கிற உணர்வு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீ கடமை மட்டும் தான் செய்ய போயிருந்திருக்கணும், உனக்கெனதுக்கு அதில் ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லி கேட்டார். மரியாதை எழுந்திரிச்சு போ அப்படின்னார். என்னை முதன் முதலாக கண்டித்தது அந்த இடத்துல மட்டும்தான் அவர். இது எந்த காலகட்டத்தில் அவர் என்னை கண்டித்ததும் கிடையாதும் கிடையாது. அதுக்கப்புறம் தான் கிளிக் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கண்டுபிடிச்ச நாடிகளும் விஷயங்களும் வேறு. ஏன்னால் நான் முதன்முறையாக 6 நாடிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதான், பஞ்சபூதங்கள் தாண்டி 6வது நாடி கண்டுபிடிச்சதுங்கிறது என்னுடைய யூனிக்னஸ். அதை தாண்டி இன்விசிபிளாக இருக்கக்கூடிய உயிராற்றல்கள் வந்து உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் இருக்குங்கிறதுக்கு 4 நாடிகள் கண்டுபிடிச்சேன். ஆக்சுவலாக இப்படியாப்பட்ட பயணத்தில் என்னை என் குரு இழுத்துட்டு வந்தார். அதை தாண்டி என்னுடைய தியான வாழ்க்கையிலையும் நான் முன்னேறதுனால்தான் ஒரே ஒரு இடத்தை மட்டும் பேசி முடிச்சிடுறேன். ஒரு முறை என் குருக்கிட்ட பேசும்போது சொன்னேன் நான், என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், மூலகுரு சொல்லியிருக்காரு, எட்டாத தனது புறத்தை உட்புறமாக எட்டி பார்க்க பார்க்க இப்பறமும் அப்பறமும் ஏக பரவரம் எனக்குள் நான் அறிந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு கேள்வி எனக்கு இருந்தது, இது எட்டாத புறமா இல்லை எட்டாக இருக்கக்கூடிய புறமா அப்படின்னு. கேள்வி கேட்கும்போது புறம் ஏஞ்சி போயிடுவார். அப்போ பதில் சொன்னார், கடைசியாக இந்த கேள்வி உனக்குரியது அப்படின்னு சொன்னால் இதுக்குனால் விடையை நீ கண்டுபிடி அப்படின்னு சொன்னார். அந்த குன்னால விடை தான் அடுத்ததாக ஒரு புதிய பரிணாமத்துக்குரிய ஒரு ஞான மார்க்கத்தையும் என்ன சொல்கிறது அதுக்குரிய புதிய பாதையும் கண்டுபிடிக்க வித்திட்டது அப்படிங்கிறது தான். அதனால் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த உங்கள் அனைவருக்கும், அதே போல் பத்திரிகையாளர் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும், செல்லும் சாருக்கும் ரத்னகுமாருக்கும் என்னுடைய நன்றிகளையும், மேடையில் அமைந்திருக்கக்கூடிய அனைத்து மேதைகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் சார், நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன், தயவு செய்து ஏதாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மன்னிக்கும் என்னை. ஏன்னா லேட்டானுச்சு அப்படிங்கிறதுலையோ, பத்திரிகையாளர்களை ஏதாவது தவறாக நடத்தியிருந்தாங்களோ, வேறு எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை அனைத்தையும் பொருட்படுத்தாமல்
மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா கட்டாயமாக யாரையும் காயப்படுத்துகிற நோக்கங்கள் எதுவும் கிடையாது அப்படிங்கிறதுனால நான் மன்னிப்பு கேட்கிறேன். தேங்க்யூ, நன்றி.